அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து எக்ஸாம்பிள் 5.5 இவாலுவே ரிசல்ட். இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கிராஃப்னா பிரிச்சுக்கலாம். ஸோ 5x + 12 இதை கூட ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி எழுதினா x + 3 x + 2 பகுதி பின்னமாக பிரிச்சுட்டோம். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், a/x + 3 தென் b/x + 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஏ பிராக்கெட் x + 2 தென் பி பிராக்கெட் x + 3. அப்புறம் இந்த டினாமினேட்டர் கண்டிப்பாக அது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். நமக்கு எக்ஸில் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதணும், இப்படி டைரெக்டாக அப்படி பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு 5x + 12 இங்கே x + 3 x + 2. இப்போ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ ஏ பிராக்கெட் x + 2 பி பிராக்கெட் x + 3 ஈக்குவல் டு 5x + 12. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2x ஈக்குவல் டு இங்கே +2 வந்து என்ன பண்ணுவோம், -2 போட்டால் இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இங்கே -2 + 3 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுவோம், -2 + 12. அப்போ இங்கே வெறும் b இருக்கும் இல்லையா. ஸோ b ஈக்குவல் டு இது -10x தென் +12. ஸோ வித் இம்ப்ளை b ஈக்குவல் டு 2. தென் நெக்ஸ்ட்டு புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே +3 வந்தால் என்ன பண்ணணும், -3. ஸோ ஏ பிராக்கெட் -3 + 2 b என்ன கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். இங்கே -3 + 12 -15 + 12 ஈக்குவல் டு -3. ஸோ ஏ வேறு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ ஏ வேல்யூ இங்கே -3 ஆர் +3 +3 தான் வரும், கேன்சல் ஆகுறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு மைனஸ் இருக்கு இல்லையா, இதை நான் கவனிக்கல, ஏன்னா ஆன்சர் வந்து +3 வருது, இந்த இடத்துல வந்து -3 இருக்கு இல்லையா. இப்போ -3 அப்படிங்கிறப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி ஏ வந்து +3 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்டெப் நான் எழுதுறேன். இப்போ -3 ஈக்குவல் டு -3 வித் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு 3. ஸோ ஏ வேல்யூ 3 பி வேல்யூ 2. இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபார்முல என்ன தெரியும், -f(x) அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் -3 பாயிண்ட். ஸோ அதே மாதிரி எழுதுப்போம். இப்போ டெல்லை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெப் எழுதலாம், 3/x அப்படிங்கிற இடத்துல x + 10 -3 பாயிண்ட் இதை அப்படியே எழுதணும், மறக்காம எழுதணும். இதை மட்டும் எழுதி விட்டுக்கூடாது, இந்த 3 பாயிண்ட் அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இங்கே எழுதிக்கணும். கொஞ்சம் சம் எழுத்து அதே மாதிரி 2 வந்து உள்ளது, அப்புறமா காமன் எழுதணும். எக்ஸ் பக்கத்தில் என்ன எழுதணும், ஹெச் தென் +2 -3 பாயிண்ட் வந்து x + 2. இதை மட்டும் கவனமாக ஞாபகம், இது 3 பாயிண்ட் இது நெக்ஸ்ட் பாயிண்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்டரில் டென் அப்படிங்கிறது சுலபமாக எழுது போட்டலாம். இது வந்து அடுத்து இது நெக்ஸ்ட்டு, இதை கவனமாக ஞாபகம் வச்சு போட்டு. இப்போ ஹெச்சோட வேல்யூ 1, கொஸ்டின்ல ஹெச் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இதாக வேல்யூ 3, இதில் போய் 3-ஐ ஃபார்ம் எடுத்துக்கலாம், 1/x + 1 + 3 1/x + 3 இதில் 2-ஐ ஃபார்ம் எடுத்துரு, 1/x + 1 + 2 மைனஸ் இந்த 2-ல எடுத்துக்க முடியாது x + 2 ஈக்குவல் டு
1 by x plus 4, here x plus 3. The government, the minus sign is negative. You know, we have to do the minus. Minus will be put to x plus 2. Now you take LCM. Then you can have a cross multiplication. That's why x plus 3. Cross multiplication is x plus 3. This is the minus of 5. Plus 2 bracket your LCM is x plus 3. X plus 2. Then cross multiply. X plus 2. This is 4. So one minus is in the government. Minus x minus 3. The minus is another in the minus 4. So these two cancel out. No? These are cancel out. So let it. The plus 3 bracket. Again, okay. Plus 3 minus 4. Yeah. So minus 1 by x plus 4. X plus 3. Then here 2 bracket here plus 2 minus 3. So here another minus 1. So minus 1 by x plus 3, x plus 2. If it's still on the order, we will see what we will do. Yeah. So again, we will see x plus 4, then x plus 3, x plus 2. So in the length term, we will see. In the length term, we will see. So we will see 3 bracket. Then plus 2 bracket. X plus 4. Minus x minus 4. Minus 3 is the minus 3x. 6x. Then minus 2x. Minus 8, after Varma. Here, minus 8, yes, and then I see the station. In the planet, minus 6, 3 to the minus 6, here, minus 8, minus 2x, minus 3x, by the denominator. Upon here, we will set the number minus 5x, minus 14, by denominator, answer. So correct is, I am going to answer the answer. So I am going to write the minus. So x plus 4. So there is some there. X plus 4. So the answer is correct.